மன்னார் மாந்தை உப்பு உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு அறுவடை செய்யும் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை காலை வைபவ ரீதியாக இடம்பெற்றது. குறித்த நிகழ்வினை மாந்தை உப்பு உற்பத்தி நிலைய பொது முகாமையாளர் எம் ஏ துவான் மன்சில், மன்னார் உப்பு உற்பத்தி நிலையத்தின் முகாமையாளர் கொக்காலி, மன்னார் மாந்தை உப்பு உற்பத்தி நிலையத்தின் இயக்குநர் சபை உறுப்பினர்களான ஜே மாஸ்லஸ் பீரிஸ், வைத்தியர் செல்வ மகேந்திரன் ஆகியோர் இணைந்து ஆரம்பித்து வைத்திருந்தனர். இதன்போது சுமார் 40-க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு உப்பு அறுவடையை மேற்கொண்டனர். கடந்த காலங்களில் 2000 தொடக்கம் 3000 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த நிறுவனம் அரச நிதி உதவியை பெற்று 2010 ஆண்டளவில் மேலும் சில பிரதேசங்களை அபிவிருத்தி செய்து தற்பொழுது சுமார் 5000 தொடக்கம் 6000 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்து வருவதாக மன்னார் மாந்தை உப்பு உற்பத்தி நிலையத்தின் பொது முகாமையாளர் எம் ஏ துவான் மன்சில் தெரிவித்துள்ளார். 1938 ஆண்டளவில் அரசாங்கத்தினால் உப்பு திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டு இலங்கையின் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக வடமாகாணம் மற்றும் தென்மாகாணங்களில் இந்த உப்பு உற்பத்தி செய்கை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த உப்பு நிர்வாகமானது உப்பு திணைக்களங்களில் இருந்து பல்வேறுபட்ட நிர்வாக மாற்றங்களுக்கு ஊடாக உட்பட்டு இறுதியில் 2001 ஆண்டு வடமாகாணத்தில் காணப்படும் குறிப்பிட்ட உப்பு நிலையங்கள், குறிப்பாக மன்னார் உப்பளம், செம்மணி உப்பளம், ஆனையளவு உப்பளம் போன்றவை அரச கம்பெனியாக மாந்தை சோல் லிமிடெட் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த நிறுவனங்கள் திறம்பட இயங்கி வருகின்றன. குறிப்பாக மன்னார் உப்பளத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், கடந்த காலங்களில் 2000 தொடக்கம் 3000 மெட்ரிக் டன் வரையான உப்பு இங்கு வந்து உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் இந்த நிறுவனம் அரச உதவியை பெற்று, நிதி உதவியை பெற்று 2010 ஆண்டளவில் மேலும் சில பிரதேசங்களை அபிவிருத்தி செய்து அந்த அபிவிருத்தியின் ஊடாக தற்பொழுது ஏறத்தாழ 5000 தொடக்கம் 6000 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்து வருகின்றது. இது எங்களுடைய தேசிய வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 4.5% உப்பு செய்கையினுடைய பங்களிப்பாக வந்து காணப்படுகின்றது. இதனூடாக இந்த மன்னாரில் காணப்படக்கூடிய உப்பளமானது ஏறத்தாழ வருடத்திற்கு 50-60 மில்லியன் ரூபாவை இந்த நாட்டிற்கு ஈட்டு தரக்கூடியதாக காணப்படுகின்றது.